ஸ்ரீலங்காவின் பிரதமராக மஹிந்த ராஜபக்ஷவை கடந்த அக்டோபர் இருபத்தாறாம் தேதி அதிரடியாக நியமித்த அரசுத் தலைவர் மைத்ரிபால சிறிசேன தற்போது மஹிந்தவுக்கு தேவையான பெரும்பான்மை பலத்தை திரட்டுவதற்காக சிறுபான்மையின மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளோடு பேரம் பேசும் நடவடிக்கையிலும் நேரடியாக ஈடுபட்டுள்ளார் இதற்கமைய நேற்றைய தினம் மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி இரா சம்பந்தன் தலைமையிலான தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ரவூப் ஹக்கீம் தலைமையிலான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் ரிசாத் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகிய கட்சியினரை நேரில் அழைத்து மகிந்தவுக்கு ஆதரவு வழங்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றார் எனினும் மகிந்தவை பிரதமராக நியமித்தமை அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என்று மிக தெளிவாக மைத்திரி இடத்தில் எடுத்துரைத்துள்ள சம்பந்தன் உள்ளிட்ட சிறுபான்மையினர் கட்சிகளின் தலைவர்கள் தங்களால் மகிந்தவை பிரதமராக அங்கீகரிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த நிலையில் தமிழ் மக்களை திசை திருப்பி அவர்கள் ஊடாக அவர்களின் பிரதிநிதிகளுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக மைத்திரி மகிந்த கூட்டணி தற்போது பல காய் நகர்த்தல்களை முன்னெடுத்துள்ளதாக குற்றம் சாட்டும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பேச்சாளர் ஹரின் பெர்னாண்டோ அதற்காகவே கருணா ஊடாக அரசியல் கைதிகளை விடுவிக்கவும் தமிழ் மக்களின் காணிகளை விடுவிக்கவும் தயார் என்ற தகவல்களை பரப்பி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நாடு எந்த இடத்திற்கு சென்றுள்ளது என்பதை சிந்தியுங்கள் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய ஜனாதிபதி எதிர்பார்ப்பதாகவும் தமிழ் மக்களின் காணிகளை விடுவிக்க பிரதமர் விரும்பியிருப்பதாகவும் அதனால் தமிழ் மக்கள் இந்த புதிய அரசுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் கருணா தனது ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார் எவ்வளவு கீழ்த்தரமான விடயம் என்பதை பாருங்கள் கருணா இன்று தேசப்பெற்றாளன் ஆனால் அரசியலமைப்பு ரீதியாக முடிவெடுக்க வேண்டும் என்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தேச துரோகிகள் இது நகைச்சுவைக்கு உரிய விடயமாகும் மைத்ரிபால மீதோ அல்லது மஹிந்த ராஜபக்ஷ மீதோ தமிழ் மக்களுக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை அதேபோல கருணா மீதும் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்காது மஹிந்த ராஜபக்ஷவை சுனாமி திருடன் என்று ஒரு காலத்தில் வர்ணித்த முன்னாள் பிரதம நீதியரசர் சரத் என் சில்வா இன்று அவருக்கு சாதகமாக நாடாளுமன்றத்தை கலைக்க முடியும் என்று கூறுகிறார் எவ்வாறாயினும் பதினான்காம் திகதி நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் ஜேவிபியினர் நமக்கு ஆதரவு அளிக்க முன்வராவிட்டாலும் நமக்கு பெரும்பான்மை பலத்தை காண்பிக்க முடியும் குறைந்தபட்சம் சபையை கலைக்காமல் பதினான்காம் திகதி திறக்கட்டும் முடிந்தால் அதற்கு முன்னதாகவே திறந்து காட்டுங்கள் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோருக்கு சவால் விடுகின்றோம் மைத்திரி மஹிந்த கூட்டணியின் ஜனநாயக விரோத செயல்களுக்கு எதிராக குரல் கொடுக்க முன்வந்துள்ள தரப்பினரை மோசமாக இழிவுபடுத்தும் முயற்சிகளிலும் தற்போது அவர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பேச்சாளர் குற்றம் சாட்டுகிறார் இதற்கமையவே தனிப்பட்ட தேவைகளுக்காக சிங்கப்பூர் சென்றுள்ள ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் காலி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்கார மீது சேறுபூசும் நடவடிக்கைகளை விட்டிருப்பதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பேச்சாளர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார் தனது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஏனையவர்களைப் போன்று ஜனாதிபதிக்கும் ஒரு நோய் ஏற்பட்டுவிட்டது லக்ஷ்மண் யாப்பா அபேவர்த்தன அண்மையில் நடத்திய ஊடக சந்திப்பின் போது அரசிலிருந்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவளிக்கின்ற மனுஷ நாணயக்கார சிங்கப்பூரில் சொகுசு வாழ்க்கையை அனுபவித்து வருவதாக குறிப்பிட்டிருந்தார் அது மிகவும் பொய்யான தகவலாகும் ரிச் கால்டன் என்கின்ற இடத்தில் அவர் இல்லை அவர் நமது கட்சிக்கு அல்ல அரசியலமைப்பையும் நாட்டின் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கே தனது ஆதரவை வழங்கியுள்ளார் இன்று அவர் மீது சேறு பூசப்படுகின்றது விமான நிலையத்தில் அவரது புகைப்படங்களை சிசிடிவி கேமரா மூலம் புகைப்படம் எடுக்கின்றார்கள்